வணக்கம். மிருதன் படத்தோட விமர்சனத்தில் வந்திருக்கேன். முதல்ல மிருதன் டீமுக்கு வந்து என்னோட வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே ஆங்கில படத்தில் தான் இந்த மாதிரி கதை காலத்தை வச்சு நிறைய படங்கள் வந்து பார்த்துருக்கோம். தமிழ் சினிமாவில் ஒரு முயற்சியாக இயக்குனர் சக்தி சௌந்தரராஜன் வந்து ட்ரை பண்ணி எடுத்த படம் தான் இந்த மிருதம். இதுக்காண்டி இந்த டீமுக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் போக்கே. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி டைப்பில் வர்ற எல்லா படத்தோட கதை மாதிரி தான். எல்லா பேரும் வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிக்க போப்போ அவங்களுக்கு வந்து அந்த வைரஸ் ஃபார்ம் ஆகி ஊரே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் வந்து காப்பாற்றுறதுக்காண்டி வந்து ஹீரோ பாடுவிடுவார். இல்லைன்னா வந்து ஹீரோவுக்கு நெருக்கியமான ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து பாடுவிடுவார். அந்த வகையப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதையிலையும். அதே மாதிரி தான் வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக பாடுபட்டிருக்காரு. கடைசி அதில் ஜெயம் ரவி மருந்து கண்டுபிடிக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாரா இல்லைன்னா வந்து அவர் என்ன ஆனார் அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இதை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இயக்குனர் சக்தி சௌந்தரராஜன் இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை யோசனை பண்ணதுக்கே வந்து அவரை வந்து பாராட்டலாம். அவரோட பழைய படமான நாய்கள் ஜாக்கிரதை, அந்த படமும் இந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் எடுக்கப்பட்ட படம் தான். இந்த படமும் அந்த வகையில் தான் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஏதோ ஒரு புதுமையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்லா எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு இயக்குனராக வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட அடுத்த படங்கள் வரக்கூடிய படங்கள் வந்து இதே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஜெயம் ரவியை பொறுத்தளவுக்கு வந்து அவருடைய சமீப படங்களாக தனி ஒருவன், பூலோகம் இப்படி வரிசையாக நிறைய படங்கள் வந்து ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த வகையில் வந்து அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லா தரப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவரோட படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மக்கள் வந்து எல்லாத்தையும் ஆடியன்ஸ் வந்து திருப்திப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு போனாங்க. எல்லாத்தையுமே வந்து திருப்திப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவரால் எவ்வளோ வந்து எஃபர்ட் போட முடியுமோ, ஏன்னா இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் மூவியில் தான் வந்து மோஸ்ட்லி எல்லா இங்கிலீஷ் படத்துலையும் வந்து எடுப்பாங்க. இது கொஞ்சம் லோ பட்ஜெட் மூவிக்கு அவரால் எல்லாம் முடியுமோ அவ்வளோ முடிவு வந்து நடித்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஜெய ரவி ஒரே ஆளாக வந்து தூக்கி சமந்திருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா இந்த கதைக்களை ஃபுல்லாகவே வந்து அவரும் அவரோட தங்கச்சியை நடிச்சிருக்க ஒரு சின்ன பொண்ணு, அவர் வந்து லக்ஷ்மி மேனனுக்கு வந்து பெரிய ரோல் கிடையாது, சின்ன இது ஒரு டாக்டராக நடிச்சிருக்காங்க, அங்கங்கே வந்து வந்துட்டு போகிறாங்க. இருந்தாலும் அவங்க இந்த மூணு பேருக்கும் இடையில் மக்களை வந்து எப்படி வந்து காப்பாத்துறாங்களா இல்லை வந்து மருந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஊட்டியிலிருந்து அந்த சாம்பில் கொண்டு போய் கோயம்புத்தூரில் போய் சேர்க்கிறாரா அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக வந்து கதைக்களத்தை அமைச்சு கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதை வந்து ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக என்ன நடக்கும், ஏன்னா அந்த ஜாமி படம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, யார் எவனை கிடைப்பான் என்ன ஆகும் அப்படின்றத வந்து ஒரு ஒரு மக்களை வந்து அப்படியே ஒரு முனி சீட்டில் உட்கார வச்சு என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்களத்தை வந்து நகர்த்தி கொண்டு போகிறதுல தான் வந்து இதில் பெரிய திறமை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து டைரக்டர் தெளிவாக பண்ணியிருக்காரு, எந்த ஒரு பிசுறலுமே இல்லாமல். ஆனால் செகண்ட் ஆஃப் போகிறப்ப தமிழ் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி நம்ம மக்களுக்கு தகுந்த மாதிரி கதைகளை அமைக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே கொஞ்சம் லவ்வு சாங்ஸு வேற எங்கேயும் வந்து நம்மளை வந்து பயணிக்க வச்ச மாதிரி வந்து ஃபீலாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த இரண்டாம் பாதியில் அமைச்சிருக்க கதைக்களம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி நம்ப இந்த படத்தை வந்து கதையை வந்து யாருமே வந்து நம்ப போகிறது கிடையாது. ஆனால் இதில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்மளை வந்து கொண்டு போகிறதுல தான் வந்து எல்லாருமே வந்து விறுவிறுப்பாக பார்ப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் அதை வந்து நிறைய பாட்டு, இந்த ரெண்டு பாடல்களை வச்சு இதெல்லாம் வச்சு இந்த படத்தோட ஸ்பீடுமே வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்றது வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து தோணுது. இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த தமிழ் மக்களுக்காக வேண்டி நம்ம ஆடியன்ஸுக்கு மையப்படுத்தி வச்ச அந்த சென்டிமெண்ட்டு, இந்த சாங்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி வந்து விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தார்னா இந்த படம் வந்து ஒரு ஆங்கில படத்திற்கு தகுதியான ஒரு படமாக இருந்திருக்கும். ஏன்னா இது லோ பட்ஜெட் மூவியில் இவ்வளோதான் வந்து தண்ணியை வச்சு தான்ப்பா வந்து அவங்கள காப்பாற்ற முடியும். இதுக்காண்டி வந்து அவர் வந்து ஃப்ளைட்டை வச்சுட்டு இங்கேருந்து அங்கிட்டு போய் போக முடியும். நம்ம ப்ரொடியூசர்களால் எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு வந்து இந்த படத்தையும் வந்து இயக்குனர் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காரு. இந்த ஒரு சின்ன சின்ன ஃபேமிலி சென்டிமெண்ட் ஐட்டம்ஸ் இதுகள்லாம் வந்து இல்லாமல் ஆங்கில படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நேர்கோட்டில் பயணிச்சுன்னா வந்து எங்கேயுமே வந்து சர்வில் இருக்கா சர்வன் போய்கிட்டு தான் இருக்கும். அது கொஞ்சம் தவற விட்டார். இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு புது அணுகுமுறையினால் வந்து எல்லாருமே போய் ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் சொல்ல முடியும். அதுக்காக வந்து டாப் கிளாஸ் படம்னு சொல்ல முடியாது, ரொம்ப பிலோ ஆவரேஜும் கிடையாது. ஒரு ஆவரேஜான படத்தை வந்து கொடுத்துருக்காரு. போய் உட்காந்துட்டு ஒரு புதிய அணுகுமுறையில் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்னோட அந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களையெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களை வந்து tntalkies.com வந்து எங்களோட நியூஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.